இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாண்டியன் ஸ்டோர்ஸ் சீரியல், அதாங்க விஜய் டிவியில் ஏற்பட்டிருக்கிற பாண்டியன் ஸ்டோர்ஸ் சீரியல் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். பாண்டியன் ஸ்டோர்ஸ் சீரியல் பார்த்துட்டிங்கன்னா வாரம் வாரம் டிஆர்பி ரேட்டிங்கில் இடம் பிடிக்க வேண்டிய ஒரு முக்கியமான சீரியலாக இருக்குது. ரசிகர்கள் நிறைய பேரும் இந்த கதிர்முல்லை அப்படிங்கிற கதாபாத்திரத்துக்காகவே நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கிறாங்க. சரி, நேற்று நடந்தது அப்படிங்கிறது கொஞ்சம் ப்ரீஃபாக பார்க்கலாம். பாண்டி ஸ்டோர்ஸ் சீரியலில் பார்த்துட்டிங்கன்னா தனமுடைய அண்ணனுடைய ஒய்ஃப் கஸ்தூரி அவங்க வீட்டுக்கு வர்றாங்க. வீட்டுக்கு வந்துட்டு இந்த மாதிரி உங்கள் அண்ணன் ஜெகா என்னைய வேணும்னே அடிக்க வர்றாரு, எதுக்கு எடுத்தாலும் சண்டை போடுறாரு அப்படின்னு கதறிக்கிட்டே அழுதுகிட்டு தனம் கிட்ட அந்த வருத்தத்தை தெரிவிக்கிறாங்க. ஒட்டுமொத்த குடும்பமே, அதாவது பாண்டி ஸ்டோர் சீரியல் வீட்டில் இருக்க ஒட்டுமொத்த குடும்பமே அவங்களுடைய கதையை கேட்டு நைட்டு 11 மணி வரைக்கும் முழிச்சுட்டு இருந்துருக்குறாங்க. எப்படியாவது இதுலேருந்து தப்பிக்கணும், இவங்களுடைய கதையை கேட்க முடியாமல் எப்படியாவது தூங்க போகணும் அப்படி சொல்லிட்டு நிறைய பேர் பிளான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனால் ஒன்றுமே அது நடக்கிற மாதிரி இல்லை. கடைசி வரைக்கும் இவங்க தூங்க போகிறதுக்கே 11-12 மணி ஆயிடுதுங்க. காலையில் எழுந்துச்சு பார்த்தா தனமுடைய அண்ணன் ஜெகா வர்றாரு. உன்னை நைட்டு பூரா தேடிக்கிட்டு இருக்கிறேன், நீ இங்கே வந்து உட்காந்துருக்கிறியா? நைட்டெல்லாம் நான் ரோடாக போய் நான் அலைஞ்சிக்கிட்டு வந்துட்டுருக்கிறேன், நீ இங்கே வந்து ஜாலியாக ஒப்பாதி வச்சுட்டு இருக்கிறியா அப்படின்னு ஜெகா வந்துட்டு அவங்களுடைய மனைவி கஸ்தூரிக்கிட்ட கத்துறாரு. இவர் பார்த்தாலும் அடிக்க வர்றாரு அப்படிங்கிற மாதிரி தனம்கிட்ட கஸ்தூரி அவங்க சொல்கிறாங்க. உங்கள் ரெண்டு பேத்துக்குள்ளே அடிக்கடி சண்டை வந்துட்டே தான் இருக்குது, அதை நீங்கள் கொஞ்சம் கூட தீர்த்து வைக்க மாதிரி நீங்கள் இல்லை அப்படின்னு மூர்த்தியும் தனமும் சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்துட்டாங்கன்னா கதிர் படிக்கணும் அப்படின்னு முல்லை ஆசைப்படுறாங்க. ஆசை இருக்கா அப்படின்னு கதிர்கிட்ட தான் ஹஸ்பண்ட் கிட்டே கேட்குறாங்க முல்லை. அதுக்கும் கொஞ்சம் வேண்டாம் மழுப்புற மாதிரி கதிர் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் மனசுக்குள்ளே பார்த்துட்டிங்கன்னா தான் படிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் அவருக்குள்ளே இருக்கிற மாதிரி முல்லை அவங்களுக்கு தோணுது. சரி, நான் படிக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு கதிர் அதுக்கப்புறம் ஓப்பனாக சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத இந்த சீரியலுடைய அடுத்து வர எபிசோடாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. கதிர் படிக்கணும் ஆசைப்பட்றாரு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா முல்லையும் கதிரும் ஒரு ஸ்கூலுக்கு போய், அதாவது கதிர் கடைசியாக படித்த ஸ்கூலுக்கு போய் இனிமேல் இந்த படிக்க போகிறேன் அப்படின்னு ஆசை இருக்குது அப்படிங்கிற மாதிரி கதிர் சொல்கிற மாதிரி தெரியுதுங்க. அதுக்கப்புறம் கதிர் வீட்டில் யாருக்கும் தெரியாமல் இவர் படிப்பாரா இல்லை இவர் மறுபடியும் படிப்பை பாதியில் நிறுத்திடுவாரா அப்படிங்கிறத பற்றி தான் இனிமேல் இந்த சீரியல் எபிசோடு போக போகுது. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாங்க. கதிர் ஒருவேளை முல்லை ஆசைப்பட்ட மாதிரியே படிக்க ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னா எப்படி பாண்டி ஸ்டோர்ஸ் கடையை எப்படி இவர் பார்த்துக்க முடியும், இல்லை வேறு யாராவது இவருடைய கடையை பார்த்துக்குவாரா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாங்க. கடையை பார்த்துக்க முடியல அப்படின்னா வீட்டில் இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே சந்தேகம் வந்துடும். இவர் என்ன பண்ணுறாரு, அதாவது கதிர் என்ன பண்ணுறான், ஏன் கடையை பார்த்துக்காம வீட்லேயே இருக்கிறான், ஏதோ புக் எடுத்து வச்சுட்டு படிச்சுட்டே இருக்கிறான் அப்படின்னு அவங்களுக்குள்ள சில சந்தேகங்கள் எட ஆரம்பிச்சிடும். ஸோ இதன் மூலமாக பார்த்துட்டிங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாத்துக்குமே கதிர் படிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான எண்ணம் உருவாகிடும். கதிர் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறது கதிருக்கும் முல்லைக்கும் ஒரு சந்தோஷமான விஷயம் அப்படின்னு சொல்ல முடியும். ஒருவேளை கதிர் படிக்கிறது யாருக்குமே தெரியாமல் வீட்டில் உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்கிறது அவங்களுடைய அண்ணன் மூர்த்தி இல்லை அவங்களுடைய ஒய்ஃப் தனம் இல்லை அவங்களுடைய தம்பிகளுக்கு பிடிக்காமல் போகலாமோ அப்படின்னு ஒரு அச்சம் அவங்களுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுதுங்க. சரி, என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாங்க. பாண்டி ஸ்டோர் சீரியலில் வர எந்த கேரக்டர் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறத கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவு செய்யுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி கீழே இருக்கிற சற்று முன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.